MSK Mindset Knowledge. MSK Life Clinic Foundation. இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். ஒரு மனிதனுக்கு அடிவெட்டுச்சு அப்படினா அது உடல் காயம். ஒரு மனிதன் அவமானப்பட்டுட்டான், கேவலப்படுத்தப்பட்டான்னா அது மனக்காயம். உடல் காயம் எப்படி செப்டிங் ஆகி அது வேற வேற உடல் இயக்கங்களை தடை பண்ணி பல்வேறு நோயை உருவாக்குதோ அதே மாதிரி மனக்காயம் வந்து பல்வேறு சிந்தனைகளையும் பல்வேறு நடத்தைகளையும் பல்வேறு இழப்பு சார்ந்த சிந்தனை உணர்ச்சியில் உருவாக்கிறோம். உடல் காயம் வந்து செப்டிக் ஆச்சுனா இந்த உடல்ல வந்து அந்த உறுப்பு சிதைவடைஞ்சிடும். அதே மாதிரி மனசுல வந்து காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொறுப்பு சிதைவடைஞ்சிடும். அது உறுப்பு சிதைவிடுதல், இது பொறுப்பு சிதைவிடுதல். அது வந்து உடல் வலி, இது உடல் உணர்ச்சி. உடல் சார்ந்த பிரச்சனைகளால் வரக்கூடியது வந்து உணர்ச்சிகள் அதிகமாக ஆகி அந்த இடத்துல வந்து ஒரு அந்த செயல் இயக்கம் தடைபட்டு தசை பகுதி நரம்பு பகுதி கெட்டு போயிடும். அதே மாதிரி இதில் வந்து இயக்கப்பகுதி தடைபற்றும், பொறுப்பு உணர்ச்சி தடைபற்றும், தேவையற்ற உணர்ச்சி வெளியே வந்துடும், குற்ற உணர்வு அதிகமாயிரும். இந்த மனக்காயத்தினுடைய அடுத்த விஷயம் வந்து என்னன்னா இது உடல் இயக்கத்தை ரத்த அழுத்தமாக மாற்றும், ரத்த அழுத்தத்தை மாற்றும், இல்லைன்னா ரத்த அழுத்தத்தை குறைவுபடுத்தும், இல்லைன்னா உடல் சார்ந்த பல்வேறு உபாதைகளை உருவாக்கிறோம். உடல் காயம் அப்படி விட்டால் செப்டிக்காகி உடல் உற்பத்தி தரும். மனக்காயம் அப்படின்னா செப்டிக்காகி மன சிதைவுகளையும் வந்து மன இயக்கத்தையும் தடைபடுத்திடும். அதுக்காக வந்து இது அடுத்தவங்க சொல்ற ஷேர் என்ன ஆகும்னா, இது ஷேர் பண்ண எப்படி காயமாயிடுச்சு காயமாயிடுச்சு ஊரெல்லாம் காமிச்சா அது நல்லாயிருமா? அதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் வேணும். அந்த ட்ரீட்மெண்ட் தான் உளவியல் சார்ந்தது, அது உடலியல் சார்ந்தது, அது அழுத்தம் சார்ந்தது, இது அர்த்தம் சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. வந்து மனக்காயத்தினுடைய அடுத்த ஒரு செயல் விளைவு தான் அதிகமாக வந்து தூக்கம் இல்லாமல் போகிறது, அல்லது வந்து கண் எரிச்சல் வர்றது, சரியானபடி வந்து உடல் கழிவுகள் வெளியேறாமல் இருக்கிறது, உடல் கழிவுகள் வெளியேற்றதில் வந்து பல்வேறு சிரமங்கள் ஏற்படுறது, அதே மாதிரி யாரை பார்த்தாலும் சந்தேகம், இரவு நேரங்களில் வந்து பயங்கரமான சிந்தனை வந்து அது தாக்கப்பட்ட சிந்தனைகள் வெளிவந்துட்டே இருக்கும், அல்லது ஏக்கம் உருவாக்கப்பட்ட சிந்தனைகள் வெளிவந்துட்டே இருக்கும். இந்த சிந்தனைகளில் மனசுக்குள்ள வந்து நம்ம ஏன் இப்படி தப்பாயிட்டோம், நமக்கு ஏன் இப்படி தப்பாயிடுச்சு, இது வரைக்கும் இப்படி இருந்தால் என்ன ஆயிருக்கும், இது இப்படியே போயிருமா அப்படிங்கிற பல கேள்விகளை உண்டாக்கி மறுபடியும் வந்து அந்த பகுதி அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். அதாவது அந்த மன பொறுப்புணர்ச்சி சிதைவடைந்த நிலையில வெறுப்புணர்ச்சி அதிகமாயிடும். இப்போ சொல்றது எல்லாமே வந்து மனக்காயம் அப்படின்னா மனசெங்கிறது காயப்படுறதுக்கு, அதாவது வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அல்லது கையாள முடியாத பிரச்சனைகள் இவை மனதளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அந்த பாதிப்பு வந்து மிக நெருக்கடியை உருவாக்கிவிடும். அதாவது நாம் உலகத்தை புரிந்து வைத்தது அல்லது ஒரு நிகழ்வை எதிர்பார்த்து வைத்தது அல்லது எதிர்பார்த்திருந்தது இவற்றுக்குள்ள முரண்பாடு தான் இந்த மனக்காயத்தை உருவாக்கிவிடும். இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்குன்னா, பல பேர் வந்து பணம் கொடுக்கறதுக்கு மனசே இல்லை, மனசு வர மாட்டேங்குது, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுமான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கை எப்படி மாறிடுதுன்னா, இவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இவங்களுக்கு செய்ய வேண்டியதை யாரும் செய்யறதுக்கு மனசு வரல, இவங்க கொடுக்கறதுக்கு மனசு வரல, பிறருடைய உழைப்பை வாங்கிட்டு அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆனால் இவங்களுக்கு எப்படி நடக்குது பாரு, இவங்க பணத்தை கொடுத்த பின்னாடி இவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை பிறர் செய்யறதுக்கு மனசு இல்லை. அதுதான் இந்த அதாவது நம்மளுடைய தியரி படி வந்து கிவ் அண்ட் ரிசீவ், எதை கொடுக்குறையோ அது உனக்கு கிடைச்சிடும். பிறர் கொடுக்கல கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மையை வச்சு நம்ம அடுத்தவங்ககிட்ட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதோ அவங்க இவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் மூவ் பண்ணுறாங்க. இவங்க செய்யக்கூடாதுன்னு எப்படி நினைக்கிறாங்க, அதே மாதிரி அவங்களும் இவங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது அவங்க புரியக்கூடிய அந்த நுண்ணறிவு அவங்களுக்கு கிடையாது. பல பேர்த்துக்கு வந்து எக்ஸ்பர்ட் யாரு கன்சல்டன்ட் யாருன்னு தெரியும், அவங்க கூட ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க, ஆனால் அவர்களை எப்படி பயன்படுத்தணுங்கிற வந்து அறிவு தெரியாது. அந்த அறிவு அவங்களுக்கு குறைபாடு. இப்போ கத்தி இருக்குது, அதை கத்தி எப்படி பயன்படுத்தணுங்கிற அறிவு குறைபாடு. அதனால தான் பல பேர் வந்து எக்ஸ்பர்ட்டோட இருந்தாங்க கூட அந்த எக்ஸ்பர்ட்டுடைய சர்வீஸு திறமையை தன்னுடைய குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கிற அளவுக்கு அறிவு பற்றாக்குறையாக இருப்பாங்க. பெரிய பாதிப்பு ஏற்பட்ட முன்னாடிதான் சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி உங்க கூடவே இருக்கேன், ஆனால் எனக்கு இது என்னென்னு செய்யணும்னு தெரியல, ஆனால் நீங்கள் இவ்வளோலாம் செய்கிறீங்களா அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஒரு மனிதனை பார்த்தனவே அந்த மனிதனுக்கு வந்து என்ன திறன் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்காத மனிதர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ என்னென்னா இவர்களுக்கு தேவைப்படும் பொழுது தான் அது உண்மை நிலவரம் தெரியும், ஐயோ இதனால மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி நம்ம கூடவே நமக்கு நம்ம நிறுவனத்தோடு நிறைய தொடர்பு வச்சிருக்காங்க. ஆனா தனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படையில எங்கெங்கயோ சுத்திட்டு கடைசியா வந்து நம்மகிட்ட சொல்லையில்தான் இதெல்லாம் நாங்க இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இருக்கு, இதுல உண்டான தெரப்பி இருக்குன்னு சொன்ன முன்னாடி சார் இத்தனை தெரியவே இல்லைங்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு யாரு தெரிஞ்சாலும் அந்த அவங்களுடைய சேவையை பிறருக்கு சொல்றப்ப வந்து பிறர் அதன் மூலம் பயனடைஞ்சாங்க கூட நமக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓ இவங்க மூலமா இந்த பலன் அடைஞ்சிருக்குது, அப்ப நம்ம குடும்பத்துக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டும் இந்த சேவையும் இந்த உளவியல் சார்ந்த வழிகாட்டல் அவசியம் சொல்ல முடியும். இவங்க யாருக்குமே ரெஃபர் பண்றது கிடையாது, யாருக்கு உதவி செய்யறதும் கிடையாது. ஆனா ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்ட முன்னாடி நம்ம கிட்ட டிஸ்கஷன் வர்றாங்க, நம்ம இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார், இவ்வளோ எங்களுடைய வெப்சைட்டை பாருங்கன்னு சொன்ன முன்னாடி ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டு சார், இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டிருக்கேன் என்ன சின்ன தெரியல அப்படிங்கிறாங்க. இதே ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க நம்மளை எப்போ பார்த்தாங்களோ அப்பவே வந்து பிறருக்கு ரெஃபரல் பண்றாங்க, பிறருக்கு நம்ம சர்வீஸை வந்து கொண்டு போய் சேர்த்துறாங்க. அவங்க பிரச்சனை சால்வ் ஆன முன்னாடி இதே மாதிரி ப்ராப்ளம் தன்னுடைய வீட்டுக்கு வந்த முன்னாடி, சார் அதே மாதிரி ப்ராப்ளம் எங்கள் வீட்டில் இருக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், அதுக்கு ஒரு வழிகாட்டல் வேணும், அதுக்கு உங்க ட்ரீட்மெண்ட் செஷன் வேணும் வந்துடுறாங்க. இந்த உலகத்தை பொறுத்தளவு வந்து பிறருக்கு நம்ம செய்யறது எல்லாமே நமக்கு திரும்பி வந்துடும். யாருக்குமே செய்யாம சுயநலமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பல்வேறு சிக்கல்ல மாட்டிட்டு கடைசி நேரத்துல வந்து வழியை தேடி வர்றாங்க. அதுக்குள்ள அவங்களுடைய சிக்கல் பெருசாகி அது வந்து இவங்களையே வந்து மூழ்கடிக்க வச்சிருது. இயற்கையை சரியான முறையில் பார்க்க வேண்டும். உலகத்தை சுற்றியுள்ள அனைத்து ஆதாரங்களையும் நமக்காக பயன்படுத்துவது என்பது இயலாத காரியம். ஆனால் நம்மை சுற்றியுள்ளவர்களுடைய ஆதாரங்கள், செயல் திறமைகள் இவற்றை பிறருக்கு எடுத்து கூறும் பொழுது அவர்களுடைய செயல்திறனை நாமும் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக அமையும். ஆகவே இந்த உலகியல் என்பது பரஸ்பர ஒரு செயின் லிங்க் என்று சொல்லக்கூடிய சங்கிலி தொடர்ச்சி போல உள்ள ஒரு உளவியல் மற்றும் பிரபஞ்ச அமைப்பு தொடர்பு ஆகும். ஆகவே நாம் பிறருக்காக உதவி செய்யும் பொழுது, பிறருக்கு உதவிக்காக முன்னெடுத்து நிற்கும் பொழுது நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள் பிறரால் முன்னெடுக்கப்பட்டு நமக்கு நல்ல தீர்வு அமையும் என்பதே நாங்கள் கண்டிருந்த உளவியல் உண்மையாகும். ஆகவே உதவுவோம், உதவுவது மூலமாக நாமும் பெற்றுக்கொள்வோம், பிறரும் நலமாக வாழ நாமும் உதவுவோம். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation, இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.